குடியரசு தலைவர் ராம்நாத் கோவிந்தின் நெதர்லாந்து பயணத்தில் அந்நாட்டுடன் 4 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 3 நாள் பயணமாக நெதர்லாந்து சென்றுள்ள குடியரசு தலைவர் ராம்நாத் கோவிந்துக்கு அந்நாட்டு பிரதமர் மார்க் ருட்டே சார்பில் நேற்று சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய குடியரசுத் தலைவர் பின்னர் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மத்தியில் உரையாற்றினார். அப்போது அவர் உலகின் எந்த பகுதியிலும் இந்திய குடிமக்களின் பாதுகாப்பு மற்றும் நலனில் இந்தியா அக்கறை கொண்டிருப்பதாக தெரிவித்தார். 2 ஆண்டுகளுக்கும் மேலாக வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் வெளிநாடுகளிலிருந்து இந்தியர்கள் அழைத்து வரப்பட்டதாகவும் ஆபரேஷன் கங்கா மூலம் உக்ரைனிலிருந்து 22,000 இந்தியர்கள் அழைத்து வரப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். வெளிநாடு வாழ் இந்தியர்களுடன் பந்தத்தை ஏற்படுத்தவும் அவர்களின் தேவைகளை நிறைவேற்றவும் இந்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக ராம்நாத் கோவிந்த் தெரிவித்தார்.